இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்லை என்பதை தமிழக அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வேர் முதல் நுனி வரை மக்களுக்கு பல்வேறு பயன்களை அளிக்கக்கூடிய இந்த பனையில் இருந்து கிடைக்கும் பனம்பாலை இறக்க தமிழக அரசு தடை செய்வதன் நோக்கம் என்ன? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்களுடைய சாராய ஆலைகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்லது சின்னம்மா சசிகலா போன்றோர் துவங்கிய மதுபான ஆலைகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய சலுகைகளை எங்கள் இன மக்கள் தொடர்ந்து இந்த கல் இறக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களின் போராட்டம் நியாயமானது அல்லவா என்பதை தமிழக அரசு ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை? ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த பொங்கல் அன்று கூட தோட்டத்தில் டிராக்டரில் வளம் வந்தது போன்ற வீடியோ காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வெளிவந்த வண்ணம் இருந்தன. அப்பேற்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்த தாங்கள் விவசாயிகளின் குறைகளை தீர்க்க உடனடியான இந்த பணப்பால் இறக்குவதற்கான முடிவினை உடனடியாக எடுக்க வேண்டும் அல்லவா? இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் ஒரு இறுதி போராட்டமாக அமைய வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழக பனை விவசாயிகளையும் ஒட்டுமொத்த நாடார்களையும் ஒன்று திரட்டி தமிழகத்தில் உள்ள மதுபான ஆலைகளை முதலில் நாங்கள் மூடுவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் சிறப்பு கோரிக்கையாக கோரிக்கைகளை வாசிக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாடார் சமுதாய இளைஞர் மாசாத்தம் மாசானமுத்து என்பவரை மாற்று சமுதாயத்தைச் சார்ந்த கயவர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். இப்படுகொலை செய்த கயவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மற்றும் சாதிய படுகொலைகள் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடந்திடாத வண்ணம் தமிழகத்தில் நிகழா வண்ணம் இருக்க தமிழக உளவுத்துறை அதிக அளவில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பணம்பால் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். சுதேசி வணிகம் காக்கும் வகையில் பனைத்தொழிலை விரிவுபடுத்த பனையேறும் இயந்திரம் அரசு இலவசமாக வழங்க வேண்டும். ஏழை தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் கேரள அரசை போல பணம்பால் விற்பதற்கு அரசே கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும். பனையேறும் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் ரூபாய் 25 லட்சமும் மற்றும் காயம் ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம் ரூபாயும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றும் பனைமரத்தை தமிழகம் முழுவதும் 100 கோடி பனைமரம் தமிழக அரசே நட வேண்டும். மீன்பிடி தடைப்பாளர்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையைப் போல பனை சார்ந்த தொழில் நடைபெறாமல் இருக்கும் சமயங்களில் தமிழக அரசு உதவித்தொகையாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். வேர் முதல் நுனி வரை பயன்தரும் பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு தேசிய பாடநூல் திட்டத்தின் கீழ் பாட புத்தகங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக நிறைவேற்றப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரம் அழிந்து விடாமல் தடுத்திடும் வகையிலும் தமிழகத்தில் விவசாயிகள் பனை விவசாயிகள் பாதிப்படையாமல் இருந்திட எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை உடனடியாக தமிழக அரசு பனம்பால் எனும் கல்லினை இறக்கி விற்பனை செய்திட உடனடியாக அனுமதி அளித்திட வேண்டும் என்று மீண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.